أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صحابة பெண்மணி ஒருவருடைய வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் புகழுடன் ஒளி வீசும் தாரகையாய் திகழ்கின்ற ஒரு மகத்தான சஹாபி பெண்மணியின் வரலாறு பற்றி கூற போகிறேன். அண்ணல் நபியின் ஆறு தோழர் அபுபக்கர் அலி அவர்களின் மூத்த புதல்வியும் மரியாதை கூறிய அஸ்மார் அலி அவர்களின் வரலாறு தான் இது. இறைவன் மீது உண்மையான உறுதியான நம்பிக்கை கொண்ட அஸ்மார் அலி அவர்கள் சிறுவயது முதலே இஸ்லாத்தின் வெற்றிக்காக அரும்பெரும் பணிகளை ஆற்றி நல்வாய்ப்பு பெற்றவர்கள். அண்ணல் நபியின் அழைப்பை ஏற்று சுமார் 17 பேர் மட்டுமே ரகசியமான முறையில் இஸ்லாத்தை தழுவியிருந்த காலத்திலேயே 18வது நபராக அஸ்மார் அலி அவர்கள் இஸ்லாத்தின் முன்னணி படையில் தம்மை இணைத்து கொண்டார்கள். அஸ்மார் அலி அவர்களின் அறிவு அவர்களின் ஈமானை போன்று உயர்வானதாய் அமைந்திருந்தன. அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் அறிவு பூர்வமாய் இருந்தன. அஸ்மார் அலி அவர்களின் குடும்பம் எண்ணற்ற கஷ்ட நஷ்டங்களையும் துன்பத்துயரங்களையும் பொறுமையோடு தாங்கி வந்த பிறகு பொருளாதார துறையில் பிரமிக்கத்தக்க முறையில் முன்னேற்றத்தை அடைந்துள்ளார்கள். அவர்களின் கணவர் சுபேர் அலி அவர்கள் நீதியும் நேர்மையும் கடினமான உழைப்பையும் அஸ்திவாரமாக கொண்டு வாணிபத்தின் வாயிலாக செல்வம் ஈட்டினார்கள். அஸ்மார் அலி அவர்கள் துன்பங்கள் எதிர்ப்பட்ட அத்தனை சந்தர்ப்பங்களிலும் கொஞ்சமும் பொறுமையை கைவிடவில்லை, நிராசையடைந்து விதியை நொந்து கொள்ளவில்லை. விளைவே அத்தகைய பொறுமைக்கான பலன் கை மேல் கிடைத்தது. அஸ்மார் அலி அவர்களை வளமான வாழ்வு தேடி வந்தது. அவர்கள் செல்வந்தர் ஆனார்கள். அவர் மீதும் அவர் கணவர் மீதும் அல்லாஹ்வின் அருட்கொடைகள் கொட்டின. சுபேர் அலி அவர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைத்தது. இறைவன் அவரது வாழ்க்கையை வளப்படுத்தினான். அஸ்மார் அலி அவர்கள் இத்தகைய தாராளத்துடன் அஸ்மார் அலி அவர்கள் தியான குணமும் தாராள மனப்பான்மையையும் பெற்றிருந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய செல்வ அஸ்மார் அலி அவர்கள் தியான குணமும் தாராள மனப்பான்மையையும் பெற்றிருந்தார்கள். சுபேர் அலி அவர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைத்தது. இறைவன் அவரது வாழ்க்கையை வளப்படுத்தினான். அஸ்மார் அலி அவர்கள் இத்தகைய தியாரத்துடன் நடந்தாலும் வீடு வாசலை பேணுவதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார்கள். எவ்வளவு சிறிய பிரச்சனையாலும் அவருடைய அனுமதி பெற்றே செய்ய வேண்டும் என்று பொறுப்புணர்வு கொண்டிருந்தார்கள். ஓரிரை கொள்கைகளிலும் அதன் கோட்பாடுகளிலும் அஸ்மார் அலி அவர்கள் மிக உறுதியுடன் இருந்தார்கள். இறைவனை நிராகரிக்கும் போகும் கண்ட கண்ட பொருள்களை எல்லாம் கடவுளாய் கருதி அவற்றை வணங்கி வழிபடுவதும் அவர்களுக்கு அறவே பிடிக்காது. அப்படி வாழும் இணை வைப்பாளர்களை அவர்கள் மிக நெருங்கிய உறவினர்களாயிடும் சரியே மிக கடுமையாக வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அஸ்மார் அலி அவர்களின் உயர் பண்புகளையும் உன்னத படிப்பினங்களையும் கொண்டு முழு நிலவாய் ஒளிரும். அவர்களின் வாழ்க்கை முஸ்லிம்களுக்கும் பிற மக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் அனைவருக்கும் என்றென்றும் வழிகாட்டும் ஒளி விளக்காய் திகழும் என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.